ஸோ அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 9.3 கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 9. யூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் போடணும். வேறு மெத்தடில் போட்டால் மார்க் கிடைக்காது. ஸோ இன்டகிரல் 0 to π xsin x தென் ஒட்டு. இங்கே நீ இதை வந்து கொஸ்டினை வந்து ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. எப்போவுமே யூஸ்வலாக ஐ அப்புறம் திரும்ப ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி எகெயின் ஒரு ஐ கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி யூ கெட் த சம். அப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஹியர் யூ ரைட் இன்டகிரல் 0 to a, இன்டகிரல் 0 to a fdx ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to a f(a-x) dx. ஸோ ஏ அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சாரி எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல f(x) dx ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ இன்டகிரல் 0 to π எக்ஸுங்கிற இடத்துல என்ன எழுதணும், a-x. a-x ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, பை அப்படின்னு சொல்லி இருக்குது. பை மைனஸ் ஏ தென் சைன் ஆஃப் ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் பை மைனஸ் எக்ஸ் தென் 1 + sin x அப்படிங்கிற இடத்துல பை மைனஸ் எக்ஸ் இங்கே என்ன எழுதணும், dx அப்படின்னு சொல்லி எழுதணும். இங்கே இன்ட்டு தென் 0 to π பை மைனஸ் எக்ஸ் சைன் ஆஃப் 180 - θ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ திஸ் இஸ் சைன் எக்ஸ் தென் பை 1 + sin x இங்கே dx அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. இதை வந்து உள்ளே கொண்டு வா. ஸோ ஈக்குவல் டு பை தென் சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பை 1 + sin x இங்கே dx. இப்போ இது வந்து ஐ. கொஸ்டின் ஒரிஜினலாக வந்தது இதையும் ஐன்னு வச்சிட்டோம். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்ததையும் ஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நவ் ஆட் 1 and 2. ஸோ ஐ ப்ளஸ் ஐ. இது கொஸ்டினை வந்து 1 and this is 2. ஐ ப்ளஸ் ஐ என்ன, 2i ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π எக்ஸ் சைன் எக்ஸ் தென் ப்ளஸ் பை சைன் எக்ஸ். சின்ஸ் த டினாமினேட்டர் இஸ் சேம் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இங்கேயும் டினாமினேட்டர் 1 + sin x, ஹியர் ஆல்சோ டினாமினேட்டர் 1 + sin x. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 2i ஈக்குவல் டு பை, இந்த பை வெளியில் எடுத்துரு, இன்டகிரல் 0 to π தென் சைன் எக்ஸ் பை 1 + sin x இங்கே dx. நவ் யூ கேன் டேக் த காஞ்சுகேட். ஸோ சைன் எக்ஸ் பை 1 + sin x. 1 + sin x அதுக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு என்ன வரும், 1 - sin x பை 1 - sin x இங்கே என்ன வரும், dx அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பை இன்டகிரல் 0 to π. இந்த பை காமனாக எடுத்தது இங்கே என்ன இருக்குது, 2i இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் தென் 1 - sin x பை a + b இன்ட்டு a - b 1 - sin² x. ஸோ வாட் இஸ் 1 - sin² x, cos² x இல்லையா. ஸோ டினாமினேட்டர் வந்து cos² x மாறும். அதை ஒவ்வொன்றா நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2i ஈக்குவல் டு பை இன்டகிரல் 0 to π சைன் எக்ஸ் உள்ளே கொண்டு போ. சைன் எக்ஸ் இன்ட்டு 1 sin x மைனஸ் இங்கே என்ன வரும், sin² x தென் டிவைடட் பை 1 - sin² x cos² x dx. ஸோ ஈக்குவல் டு பை இன்டகிரல் 0 to π சைன் எக்ஸ் பை cos² x தென் மைனஸ் sin² x பை cos² x
இந்த இடத்துல dx ஸோ பை இன்டகிரல் ஜீரோ டு பை இது எப்படி இருக்கணும்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பை எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் வந்து டான் ஸ்கொயர்டு எக்ஸ் தென் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் ஸோ இங்கே பை இன்டகிரல் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டான் எக்ஸ் ஒன் பை காஸ் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் நான் திருப்பி எழுதுறதுக்கு காரணம் ஃபார்முலா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டகிரல் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென் மைனஸ் டான் ஸ்கொயர்ட் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்படி எழுதுனா தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும் தட்ஸ் வாட் வி ஹேவ் ரிட்டன் இங்கே பை இன்டகிரல் ஜீரோ டு பை சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ் மைனஸ் உள்ளே கொண்டு போ ஸோ மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு தென் இந்த இடத்துல என்ன வரும் டிஎக்ஸ் இது எல்லாமே டிஎக்ஸ் காமனுங்கிறதுனால அப்படியே ப்ராக்கெட் போட்டுக்க நவ் யூ கேன் இன்டகிரேட் இப்போ இன்டகிரேட் பண்ணலாம் இங்கே பை இது வேணால் தனித்தனியாக எழுதிக்கலாம் இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் தென் டிஎக்ஸ் தென் ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் ஒன் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் ஸோ ஈக்குவல் டு பை இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸுக்கு சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ்க்கு டான் எக்ஸ் தென் ப்ளஸ் ஒன்னுக்கு எக்ஸ் லிமிட் வந்து ஜீரோ டு பை இங்கே ஆக்சுவலாக இங்கே டூ ஐன்னு பிகின் பண்ணியிருக்கிறோம் பை இப்போ நவ் யூ அப்ளை த லிமிட் ஹியர் யூ ரைட் சீக்கண்ட் பை மைனஸ் டான் பை ப்ளஸ் பை அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா ஸோ சீக்கன் ஜீரோ தென் டான் ஜீரோ தென் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு பை யூ நோ த வேல்யூ காஸ் ஜீரோ ஒன் தென் காஸ் ஃபை மைனஸ் ஒன் தென் டான் ஃபை ஜீரோ வேறு என்ன வேணும் அவ்வளோதான் ஸோ சீக்கன் பை வந்து இதனுடைய சீக்கன் வந்து காசினுடைய ரெசிப்ரோக்கல் இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் ஒன் தென் இது ஜீரோ தென் பை தென் மைனஸ் சீக்கன் ஜீரோ ஒன்று தென் ஜீரோ தென் ஜீரோ ஈக்குவல் டு பை பிராக்கெட் இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபை மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பை பிராக்கெட் பை மைனஸ் டூ இல்லையா இங்கே என்ன இருக்குது டூ ஐன்னு இருந்தது தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு பை பை டூ தென் பை மைனஸ் டூ ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்